ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே மார்னிங் ருட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல் ஃப்ரைடேஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து 3:45 எழுந்து குளித்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கஞ்சி காசத்துக்கு வந்துடுவேன். ஸோ நைட்டு நேற்று வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ப்ரௌன் ரைஸ் அண்ட் கொள்ளு கஞ்சிக்காக அரிசியும் கொள்ளு ஊற போட்டிருந்தேன். அதுக்கு தயிர் தொட்டுக்கிறதுக்காக, அந்த கஞ்சிக்கு தயிருக்காக நைட்டே உர ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ 4:25 ஆச்சு, நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கஞ்சி காசி வைக்கிறதுக்குள்ள. கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய டேட்ஸ் அண்ட் வெல்லம் இது ரெண்டும் போட்டு சிறப்பாக பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த வின்டர் சீசனுக்கு. அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரௌன் ரைஸ் அண்ட் கொள்ளு நான் ஊற போட்டு வந்து இப்போ கழுவுறேன். நைட்டு போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, நைட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சுருந்தேன், ஒரு 8 hours ஊறணும். இப்போ வந்து நல்லா ஒரு 3 தடவை போட்டு கழுவி நான் குக்கரில் போட்டு வச்சிடுறேன். அப்புறம் எனக்கு வந்து எப்போ வேக வைக்கணுமோ அப்போ வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே சேர்த்து, அதாவது ப்ரௌன் ரைஸ் 3/4 பங்கு, அதுக்கு 1/4 பங்கு வந்து நம்ம கொள்ளு போட்டிருக்கோம், வறுத்த கொள்ளு. ஸோ ஒரு ஃபுல் அளவுக்கு வரும். ஸோ 1 கப், இது ரெண்டுமே சேர்த்து 1 கப்புக்கு நீங்கள் வந்து 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கஞ்சி டைப்பில் நாங்கள் சாப்பிட்றதுனால இது வந்து கொஞ்சம் தனி தனியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வெறும் ப்ரௌன் ரைஸ் சாதமாக வடித்து சாப்பிட்ணுனாக்க நீங்கள் வந்து 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணியை ஊற்றி வடித்து எடுத்துக்கோங்க. ரைஸாக வேணும்னா, இல்லை கஞ்சி மாற்றி சாப்பிட்றீங்கன்னா அந்த தண்ணியோடவே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அது கூடவே வந்து தேவை இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 5:00 to 5:15 போல் நான் வந்து இதை வேக வைக்க வைப்போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ற டைமுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து இந்த ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் இது எல்லாத்து கூடவும் இந்த கொள்ளு போட்டு சேர்க்கறதுனால இந்த வின்டர் சீசனுக்கு வந்து இந்த ரெசிபீஸ் வந்து ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் இந்த ரெட் ரைஸ் கஞ்சி, இந்த ப்ரௌன் ரைஸ் கஞ்சி, இந்த கொள்ளு போட்டு. ஸோ பற்ற வைக்கல, நான் வந்து குக்கரில் எல்லாமே போட்டு உப்பு போட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். டைம் பார்த்துட்டு நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் வேக வச்சுனேன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். ஸோ சைட் பை சைடு நம்ம கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாரோட கப்பில் ஊற்றிட்டு நான் வந்து ஏற்ற வச்சுட்டு போகிறேன். சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து காலையில் காஃபி டீ எதுவும் பசங்க குடிக்கிறது இல்லையா, ஸ்ட்ரெயிட்வே பிரேக்ஃபாஸ்ட்டான்னு. ஏன் வ்ளாக்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தால் தெரியும், காலையிலே வந்து நாங்கள் கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யாருமே காலையிலே காஃபி டீ குடிக்கிறது கிடையாது எங்கள் வீட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்தோடனே நான் ஸ்ட்ரெயிட்டே வந்து வீடு பெருக்கிடுவேன். நேற்று வந்து வீடு பெருக்கி தொடச்சி வீட்டில் இருக்கிற மேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கிச்சன் கிளீனிங் பண்ணி பூஜை சாமான் கழுவி எல்லாம் முடிச்சிருப்பேன். தேர்ஸ்டேஸ் என்னோடய தேர்ஸ்டேஸ் வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து வெறும் வீடை பெருக்கிட்டு இது வந்து மாக்கோலம் நேற்று ஈவினிங் போடுது. நான் வந்து நேற்று பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பூஜை ரூமுக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பூஜை வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போவேன், இல்லை நடு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு பூஜையும் பண்ணிடுவேன். ஸோ எழுந்து உடனே வந்து அந்த 3:45 ருட்டீன்லேயே நான் இந்த பூஜை வேலையும் முடிச்சுட்டு என் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, அவங்க வந்து 7:00 கிளம்புவாங்க, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வந்து பூஜை வேலைங்கெல்லாம் முடிச்சிடணுன்றதை என்னோடய டார்கெட், என்னோடய வந்து ருட்டீன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பற்றி எல்லாம் யோசிப்பேன். நிறைய பேர் வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜைன்னு சொல்லி செய்கிறாங்க, அதிகால பூஜை, என்னென்னமோ பேர் கொடுக்குறாங்க. பட் எனக்கு வந்து என்னோடய ருட்டீன் பூஜை. ஸோ என் டைமுக்கு வந்து இந்த டைமுக்கு எழுந்து நான் இந்த வேலை செய்கிறது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் மோரோவர் பசங்க கிளம்புறதுக்கப்புறம் நான் வந்து தலை குளிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றுறதாகட்டும், கற்பூர தீபாவளி காட்டுறதாகட்டும், எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு சமாதானம் இல்லை. ஸோ ஏன் ஃப்ரைடே மட்டுமே நம்ம வந்து அது ஒரு ருட்டீனை வந்து பெருசாக எடுத்துகிட்டு அன்றைக்கி வேலை வேலைன்னு சொல்லிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு செய்யணும்? நம்ம எப்பவும் போல் நம்ம எழுந்துக்கிற அந்த 3:45 ருட்டீன்லேயே நம்ம வந்து கடவுளுக்கும் நம்மளோட நன்றியை சொல்கிற மாதிரி இந்த பூஜை வேலையும் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்ற தோட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியுமே என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் அந்த 3:45 ருட்டீனில் வந்து குக்கிங் கிளீனிங் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேஸ் இல்லை பண்டிகை நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாகவே கஞ்சி மட்டும் காசி வச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோன்னா கொஞ்சமாக ஏதாவது ஊற போடுறது இல்லை குக்கர் வைக்கிறது ஏதாவது வச்சுட்டு வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்வே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிள்ளையாரை கழுவி பிள்ளையார் வஸ்திரங்கள் மாற்றி அதுக்கு சந்தனம் விபூதி குங்கும பொட்டு எல்லாம் வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறது தான். என்னோடய பூஜா வ்ளாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டிவோஷ்னலாக இருக்குது, ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் பண்ணுறத பார்த்தான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும்னு தான் நான் வந்து இந்த பூஜை ரூட்டீனையும் வந்து நான் சிம்பிளாக என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறது
ஒரு பூஜை ரூமுக்கு போயிட்டு நம்மளோட டெய்லி ருட்டீனை பண்ணுறது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பயந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஆகட்டும், மற்றவங்க சொல்கிறத வச்சு ஆகட்டும், நிறைய இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் இப்படி ஆகிடும், அப்படி செஞ்சால் அப்படி ஆகிடும்ன்ற தாட்லெல்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சேஞ்சஸ் எதுவுமே வீட்டில் உங்கள் பழக்கம், அதாவது உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு பழகிட்டு வந்துட்டு இருக்காங்கோ அதை வந்து ரொம்ப மாற்றாமல் ரொம்ப உங்களோட என்ன சொல்கிறாங்க, உங்களோட கல்ச்சரே அங்கே வரணும், உங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸே வரணும்னு இல்லாமல் எதெல்லாம் உங்களால் வந்து சிம்பிளாக பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிட்டால் ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பூஜா சாமானை வந்து லிமிட்டாக தான் வச்சுட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பிள்ளையார், நம்ம மணி, என்ன சொல்கிறாங்க, தூபகலச்சம், சோம்பு, தட்டு, காமாட்சியம்மா விளக்கு, இதெல்லாம் வந்து தேவை, பேசிக். ஸோ அது எல்லாமே தான் நான் வச்சுட்டுருக்கேன். இது முன்னாடி வச்சுட்டு இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோட டைமுக்கு நான் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ 10 minutes நான் பூஜை சாமானை வந்து கழுவி முடிச்சிடுவேன். அதே மாதிரி பூஜையை வந்து நான் 6 மணிக்குள்ளே ஃப்ரைடே பண்ணி முடிச்சிடணும். ஸோ நான் எப்போவுமே என்னோடய வ்ளாக்ஸில் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சொல்லிட்டு வர்றது அதுதான், நம்ம எப்படி பண்ணுறோன்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆடம்பரமாக நிறைய பூஜை சாமான் வச்சு ஓஹோன்னு பூஜை பண்ணுறோன்றது கிடையாது, நம்ம வந்து செய்கிறோமான்றது தான் பெரிய விஷயம். ஸோ நான் வந்து எல்லாம் பூஜை சாமானை வச்சுட்டு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்து ஆடம்பரமாக வாரம் வாரம் அதுக்காகவே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்து 2 வாரம் பண்ணுறதுக்குள்ள 3வது வாரத்துக்கு வந்து எனக்கு பண்ணவே முடியாது. இந்த மாதம் பண்ணிட்டு அடுத்த மாதம் பூஜை பண்ணலான்ற தோட்டில் தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வேண்டாம். நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம இப்போ கரெக்ட் டைம் தூங்குறோம், கரெக்ட் டைம் சாப்பிட்றோம், கரெக்ட் டைமுக்கு நமக்காக என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிறோம், நம்மளுக்காக வந்து நம்ம வாழறோம். ஸோ கடவுளுக்காக நம்ம எப்போ டைம் கொடுக்குறோம்? ஸோ இதுதான் என்னோட தாட். அதுக்காக தான் நான் வந்து மினிமல் சாமான், மினிமல் பூஜை சாமான் எது வந்து என் ஃபேமிலியில் வந்து எல்லா டைம்லேயும் வந்து இருக்க வேணும்ன்ற ஐட்டம்ஸ் மட்டுமே வச்சுட்டு நான் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து யாருமே வந்து இந்த இதுவே ஏன் இவ்வளோண்டே வச்சுன்னு இருக்க பூஜை சாமான், இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம், இன்னும் நிறையா பண்ணணும்ன்ற மாதிரி யாரும் சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கல. ஏன்னா பேசிக் இருக்க வேண்டியது எங்கள் ஃபேமிலியில் எது இருக்க வேணுமோ அதெல்லாம் இருக்க தான் இருக்குது, எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த பிள்ளையார் சாமான் கழுவி, இந்த கிருஷ்ணர் சிலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைலு ரொம்பவே டிஃப்ரெண்ட். அவங்க வந்து பிள்ளையாருக்கு வஸ்திரம் போட மாட்டாங்க, கிருஷ்ணர் சிலை வைக்க மாட்டாங்க, இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து நான் எதுவுமே பெருசாக மாற்றணும்னு போல, அவங்களோட கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு, என்னோட வேலைக்கு, என்னோட டைமுக்கு என்னால் எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எங்கெங்கே எப்பப்போ எதுக்குன்றது வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணியாச்சு, நம்ம வந்து மண்டபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சியாச்சு, பூஜை சாமான் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம், சந்தன பொட்டு வச்சு வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளவே பண்ணுறதுனால எனக்கு சமாதானம். நான் காலையில் எழுறப்போ அந்த 3:45 டைமுக்கு எழுறப்போ நான் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் கழுவி வச்சுட்டோம், நம்மளுக்கு என்ன கொஞ்சம் ஒரு 1/2 hour நம்மளுக்கு பூஜை முடிஞ்சிடும், பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டுருக்கோம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம டைம் இருக்கும். இந்த தாட்டில் தான் வந்து எனக்கு வந்து எந்த வேலை நான் செய்ய வந்தாலுமே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை அந்த மண்டபத்தில் வந்து எல்லாமே பண்ணி ஆச்சு. நான் இப்போ ஃபோட்டோ தொடச்சிட்டு ஃபோட்டோக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஏர்லி ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் வெளியே போக முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து 5:30 எழுந்துக்கிறேன், பட் எனக்காவது எழணும், எனக்கு டெய்லியுமே வந்து இதுதான் வாழ்க்கையா, என்ன வாழ்க்கடா இது, டெய்லி எழணுமேன்ற தாட் வருது, உங்களுக்கு வராதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு வரதில்லை. ஏன்னா வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு, என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு வீட்டு ஆளுங்களுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கு, எனக்காக நான் செஞ்சுட்டு இருக்குது. ஸோ எழுந்த உடனே நான் எனக்கு வர தாட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சுட்டா நான் வந்து 11 o'clock மேலே நான் ஃப்ரீ ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்னோடய டைம், நான் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த தாட்டில் தான் நான் எப்போவுமே எழுவேன். அது எழுதப்போ எனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். அதே மாதிரி எழுந்த உடனே வந்து நான் அந்த என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி சில நாட்கள் வந்து நம்மளுக்கு மூட் ஆஃபில் இருக்கும், சில நாள் உடம்பு ஒத்து போகாது, ஒரு சில நாள் வந்து தேவையில்லாமலே இந்த வெதருக்கு வந்து நம்மளுக்கு மூட் ஆஃப் டவுனாக இருப்போம், அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வராது. பட் என்ன பண்ணுறது, நம்ம எழுந்ததுக்கப்புறம் அந்த தாட்லேயே உட்காந்து நம்ம ஆரோக்கியமாக வேலை செஞ்சுட்டு போட்டுப்படி பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது. ஸோ ஹியூமன் பீயிங்காக இருந்தால் இந்த தாட்ஸ் வர்றது கண்டிப்பாக சகஜம், நார்மல் தான், வந்தால் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ வரும், அதை மீறி நம்ம எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக டே இன் டே அவுட் வந்து இதை ஃபாலோ பண்ணி, இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி வாழறோன்றது, இந்த பாசிட்டிவ்னஸில் எப்படி இருக்கிறோன்றது தான் பெரிய விஷயம். ஸோ எழும்போது அந்த தாட் எல்லாருக்குமே வரும், வந்தால் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எனக்கும் வருது,
வந்த உடனே நான் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் என்னால் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா 5:00 வந்து முழுசாகவே பூஜை ரூம் போட்டு பூஜை வேலைங்க எல்லாம் முடிஞ்சாச்சு. பூ போட்டு விளக்கு ஏற்றுற மட்டும்தான் வேலை. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டு வந்துடுறேன். நல்ல குளிர பெங்களூரில் எக்கச்சக்கமாக பனி காலையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ஃபுல் டே பனியாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த குளிர் தாக்கம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு. குளிச்சுட்டு வந்துட்டால் நம்மளுக்கு குளிர் தாக்காது. நம்ம காலையிலே எழுந்து குளிச்சுட்டா அந்த குளிர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு தான் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லும்போது எங்கள் பாட்டி சொல்லும்போதெல்லாம் எனக்கு அது பெருசாக தோணலை. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ குளிச்சுட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர் காற்றெல்லாம் உங்களுக்கு வந்து தாக்காது, அதனால் எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ இன்றைக்கி குளிச்சிடுறீங்க, வெளியில் போயிட்டு காற்றோடமா எல்லாம் இருந்துட்டு வந்துடுறீங்க, நாளைக்கு குளிக்காமல் நார்மலாக படுத்து தூங்குறீங்க, நாளைக்கு ஒரு டைம் கேளுறீங்க, நாளைக்கு ஒரு வேலை செய்கிறீங்க, அடுத்த நாள் இன்னொரு வேலை செய்கிறீங்க விடுறீங்க. இப்படி கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தால் தான் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வரும் ஹெல்த் விஷயத்தில். ஸோ அதை வந்து டேயே டே அவுட் பண்ணுறத பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து நம்ம கஞ்சிக்கு நம்ம ப்ரௌன் ரைஸ் கொள்ளு கஞ்சியை வந்து குக்கரில் வச்சிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ 6 அதாவது விசில் வந்து அந்த சவுண்ட் அடங்கி கூல் ஆகிறதுக்குள்ள என் பசங்களும் எழுந்து வந்துடுவாங்க. டிஃபன் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ போயிட்டு நம்ம வாசலுக்கு வாசப்படி பூஜை ரூம் இங்கே எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். ஸோ உட்காராமல் இப்போ எழுந்து வரீங்கன்னா எழுந்து வந்தோடனே உட்காராதீங்க. காலையில் அந்த சுறுசுறுப்பு வந்து உங்களுக்கு காலையில் இருக்கிற சுறுசுறுப்பு ஃபுல் டே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10:30-11:00 என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பூஜையும் வந்து நான் காலையிலே முடிச்சிடறேன். ஸோ இந்த சுறுசுறுப்பில் இந்த மைண்ட் செட்டில் இந்த பாசிட்டிவிட்டியில் இந்த பியூரான ஒரு குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம செய்கிற இந்த தாட்டில் வந்து நம்மளுக்கு மற்ற விஷயங்களை பண்ணணுன்றது வந்து வராது. அதுக்கப்புறம் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி பேக் டு பேக் வந்திருக்கு. நான் ஒரு நிமிஷம் கூட உட்காரில் உங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க. நான் டெய்லியுமே சொல்கிறேன், டெய்லி நான் எழுந்ததுலேருந்து நான் கஞ்சி குடிக்கிற டைம், காலையில் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி கஞ்சி குடிக்கிற டைம் வரைக்கும் நான் உட்காரதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோலமும் போட்டாச்சு. இதே வெதரில் கோலம் எல்லாம் போட்டாச்சு. நீ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஆனாலும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அவ்வளோ குளிர் இருக்குது. ஸோ பெங்களூரில் வந்து நல்ல வெயிலாக இருந்தேன்னா நல்லா குளிராக இருக்குது. ஸோ கோலம் போட்டு செம்மண்ணெல்லாம் வச்சு முடிச்சு வரத்துக்குள்ளே பசங்கள்லாம் எழுந்து வந்தாங்க. விஸ்மயம் ஆல்ரெடி எழுந்துட்டு இருந்தால் யஸ்வின் எழுந்து வரான். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உங்கள் வாசக்காலை காட்டுங்க, வாசப்படியை காட்டுங்கன்னு. இதுதான் எங்களோட வாசப்படி, ரொம்ப அடிபட்டுருக்கு. ஏன்னா கேட்டு வந்து அடிச்சுட்டே இருக்கும், நிறைய தெரிஞ்சிட்டே இருக்கிறோன்றதுனால. ஸோ அது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து பூ போடுறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் காலையிலேருந்து செய்யும்போது ஒவ்வொரு வேலையாக எனக்கு முடிகிறப்ப எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபை ஃபேக்ஷன் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து புலம்ப மாட்டேன் நான், எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது. எனக்கு சந்தோஷமாக இருக்க பாருங்கள், எல்லா வேலை முடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு போயிட்டு துளசி முன்னாடி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு ஏற்றி வச்சுட்டு பூ போட்டு எல்லாமே செஞ்சுட்டா துளசி பூஜையும் ஆகிடும். ஸோ காலையில் நம்ம இந்த அளவுக்கு செய்யும்போது நம்மளுக்கு வந்து மனசால் உடம்பால் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு அந்த 100% பாசிட்டிவிட்டி வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நம்மளை ஹெல்த்தியாகவும் நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் வைக்கும். ஹாப்பினஸ் செகண்டரி, அது அதுக்கு அது தொடரும். பீஸ்ஃபுல்னஸ் வந்துச்சனாவே நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் தானாகவே வந்துடும். ஸோ இது இருந்ததுன்னா இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் தன் பாட்டுக்கு தான் நடக்கும். ஸோ நான் எப்போவுமே நினைக்கிறது நான் பண்ணுற கடமை வந்து கண்டிப்பாக 100% நான் செய்ய வேண்டிய வேலைங்களும் நான் செஞ்சுட்டே வந்தேன்னா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாதியை ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி தான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து எப்போவுமே செஞ்சால் இப்படி ஆகுமா, செய்யாமல் இருந்தால் எப்படி ஆகுமா, இது செஞ்சால் என்ன பலன், அது செஞ்சால் என்ன பலன், இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். செய்ய வேண்டிய கடமை என்னோடது. ஸோ சொன்னால் வேடிக்கையாக இருக்கும் சில பேருக்கு வந்து, இது ஜோக் மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கடமையே கடவுள், வீடே கோயிலுன்னு தான் நான் நினைப்பேன். நான் கோயிலுக்கு போய் சுற்றுறது, நிறைய வந்து பூஜை பரிகாரங்கள் பண்ணுறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். செய்ய வேண்டிய கடமையில தான் வந்து நான் கடவுளை பார்க்குறேன். ஸோ 5:45 நம்ம பூஜைலாம் முடிச்சுட்டோம். வெளி வாசல் பக்கம் வந்து பூ போடணும். யஸ்வினுக்கு வந்து பூ போடுறதுக்காக அந்த ஸ்டூல் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுருந்தான் தூக்க கழகத்தில். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறி பூ போட்டிருக்கேன். ஸோ இந்த பூ போடுறதுக்கு நான் வந்து முதல்லலாம் நிறைய என் ஹஸ்பண்டை, என் மாமனார் இவங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வேண்டாம், இந்த ஸ்டெப் ஸ்டூல் வாங்கிட்டு வந்து நம்மளே இதை முடிச்சிட்டோம்னா இதுவும் ஒரு குறையாக வைக்க வேண்டாம். இது வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து 9 மணிக்கு இது போடுறதுக்கு ரொம்ப பேஜராக இருக்கும். ஸோ வேண்டான்றதுக்காக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஸ்டெப் ஸ்டூல் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஈஸியாக எடுத்து போட்டு நான் பூஜையும் முடிச்சிடுறேன். ஸோ நமக்கு தேவைப்படுறது நம்மளுக்கு எப்படி செய்யணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளான் போட்டு நம்ம மைண்ட் செட் இருந்ததுனால நம்மளுக்கு வேலை தன் பாட்டுக்கு தன் நடக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது தான், கடமையை செய்யுங்க, அதோட பலன் வந்து பின்னாடி தானாக வரும். நீங்கள் செய்யும்போது உங்கள் வீடு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் வேலை, இதுதான்
நம்மளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஹோம் மேக்கராக இறங்கியாச்சுன்னு ஒரு ஒய்ஃபாக ஒரு மதராக ஒரு டாக்டர் இல்லவா என்னோடய பொறுப்புகள் என்னோடய கடமைகள் இது தான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நான் தெளிவாக நான் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய டைம் என்னோடய மீ டைம் என்னோடய என்டர்டெயின்மெண்ட் டைம் என்னோடய ரெஸ்ட் டைம் அதெல்லாமே ஃபாலோ ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துற எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை யாராவது கேள்வி கேட்டாலும் நான் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு தானே நான் உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிச்சு தானே நான் படுத்திருக்கேன்னு. ஸோ அவங்க கேட்குறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும். இப்போ வெளியில் போய் வேலைக்கு போகிறோம்னா நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தால் அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு சம்பளம் ப்ரமோஷன்ஸ் மேலும் மேலும் வெற்றி. ஸோ அதுலேயே வந்து நம்ம ஃபேமிலியே ஹோம் மேக்கராக இருக்கும்போது நம்ம அதுதான் தாட்டை வச்சுக்கணும். வெளியில் போய் சம்பாரித்து வரதில் மட்டும்தான் நம்ம 100% நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம வீட்டில் சமையல் செய்கிறோம், வீடை பார்த்துக்கிறோம், பசங்களை பார்க்குறோன்றதுனால அவங்க ஹாஃப் அண்ட் ஹாஃப் இருக்கணுன்ற மாதிரி தாட் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே முடித்து இப்போ வந்து நம்ம என்னோட டைம் அதாவது என்னோடய பூஜை டைம் நான் வந்து கற்பூர தீபாரணம் காட்டி மணி ஆட்டிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து தனியாக கற்பூரம் ஏற்றி தீபாரணம் காட்டி விட்டுருவேன். ஸோ என்னோடய பூஜை வந்து இந்த டைமுக்கு நான் ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில்லாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். நான் நடுவில் அங்கே ஒரு கை அங்கே ஒரு கால் எல்லாம் வச்சுன்னு இருக்க மாட்டேன். கிச்சனுக்கு பூஜை ரூமுக்கும் முழுசாக முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போகலாம். சில பேர் வந்து கற்பூர தீபாரணம் நான் வாசல் காட்டலன்னு சொல்வீங்க, நானே மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி காட்டிட்டு போயிட்டு மறுபடியும் காட்டிட்டு உள்ளே வருவேன். இன்றைக்கி வந்து அப்படியே போயிட்டு நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக யாராவது தெளிவாக பார்த்து அப்சர்வ் பண்ணி சொல்வீங்க. என்னோடய எக்ஸ்டெண்டட் யூடியூப் ஃபேமிலி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க, எல்லாருமே சந்தோஷம். அதுக்கு தான் அதை நானே ஃபஸ்ட்டே பார்த்த உடனே இப்போ சொல்லிவிட்டு உங்ககிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவிட்டி யார் ஆனாலுமே வீட்டுக்குள்ளே எழுந்து வந்து தூங்கி எழுந்து வரப்போ இந்த 6 மணிக்குள்ளே இந்த அளவுக்கு பூஜை முடிஞ்சிருக்கேன்னா அது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஃபேமிலியில் ஃபுல் டே இருக்கும். நம்ம என்ன தான் வந்து செய்யாமல் பெருசு பெருசாக செய்யாமட்டாலும் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வீட்டில் வந்து இந்த பாசிட்டிவிட்டி அந்த பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம சாம்பிராணிக்காக இங்கே அடுப்பு கறியை வந்து சூட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து தேங்காய் யூஸ் பண்ணலாம், நீங்கள் தேங்காய் ஓடுன்னு சொன்னாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எங்கள் ஊர் வெதருக்கு வந்து அது க்ளீனாக ட்ரை ஆகிடுதில்ல. ஸோ அது வந்து சூடு ஏறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது அண்டு ட்ரை ஆகாதனால பற்றிக்கிறதில்ல. ஸோ அதுதான் விட்டுட்டு இந்த கோல் வச்சுருக்கேன் அடுப்பு கறி. ஸோ இந்த டைமில் வந்து சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி குடிச்சிடலான்னு சுடுதண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நம்மளோட ப்ரௌன் ரைஸ் அண்டு கொள்ளு கஞ்சி வந்து ஆயிடுச்சு. அது கூல் ஆகிறதுக்காக ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தண்ணி குடித்து ஸ்ட்ரைட்டாகவே கஞ்சி குடிச்சிடுவேன். ஸோ இந்த டைம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணுமான்ற கேட்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. நான் என்றைக்காவது வந்து பூஜை டைமில் குடிக்கணும், எனக்கு வந்து டயர்டாக இருக்கேனா நான் தண்ணி கஞ்சி ரெண்டுமே கூட குடிச்சிடுவேன் பூஜை டைமில். எனக்கு வந்து அதெல்லாம் பெருசாக கிடையாது. எந்த கடவுள் வந்து நீ பட்னியாக இருந்து 6 வயிறு கால் வயிறாக இருந்து நீ சாப்பாடு சாப்பிடாமல் எனக்கு பூஜை செய்யன்னு சொல்கிறது இல்லை. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் வந்து வயிறை காய போடாதீங்க. பசி எடுக்குதா ஏதாவது காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, ஏதாவது இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு நீங்கள் பூஜை வேலை பண்ணுங்கள், பரவாயில்ல, ஒன்றுமே தப்பு கிடையாது. வீட்டு லேடியோட வயிறு காஞ்சி வந்து வீட்டில் எல்லார் வயிறும் நிறையாது. அந்த தோட்டம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக நம்மளோட அடுப்புக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டு விட்டால் எனக்கு, அதாவது மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். நான் என்னோடய வேலைங்களை என் ஃபேமிலிக்காக என் சைட்லேருந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். இதை மீறி கடவுள் வந்து எனக்கு ஏதாவது டெஸ்ட் வைக்கணும்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியன்ற தோட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை முடிச்சுட்டு நேற்று வ்ளாகில் நான் சொல்லியிருந்தேன் பன்னீரை வந்து திருவி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மறுபடியும் பன்னீர் பரோட்டா கொடுத்து விட போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போனப்போ என் பொண்ணு வந்து அவங்க கிளாஸில் பசங்களே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கானாங்களாம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா செய்யுங்கன்னு சொன்னால் ஸோ இருக்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் பாக்ஸுக்கும் பண்ணிடலான்றதுக்காக பன்னீரை வந்து ஃபுல்லாகவே நான் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீர் பரோட்டா வந்து ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலு பரோட்டா பன்னீர் பரோட்டாலாம் வந்து வேலை ஆகிறதே தெரியாது. நம்ம இட்லி தோசை வேலையே கொஞ்சம் நேரம் ஆகும், பட் இது வேலையே ஆகிறது கிடையாது. ஸோ விஸ்மயா வந்து குளிச்சுட்டு வந்துட்டா வந்தோடனே அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கற்பூர தீபாரணம் காட்டி, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிடுவான். ஸோ அதுக்காக காட்டி விட்டு இன்னும் யஷ்வின் வரல. ஸோ நம்மளோட ப்ரௌன் ரைஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெக்ஸ்டரில் வந்திருக்கு. 1 to 4 பங்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது கூட வந்து நாங்கள் தயிர் நல்லா தயிர் மேலே ஊற்றி அது மேலே வந்து நம்மளோட
நெல்லிக்காய் தொக்கு. இந்த நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதும் வந்து நான் ஸ்லோகில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இதை வந்து தயிர் போட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் தொக்கு போட்டு சேர்த்து சாப்பிடும்போது இதை விட ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபஸ்ட் இந்த வின்டர் சீசனுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற உங்களோட நார்மல் அரிசி சாப்பாட்டு அரிசியை கூட அது கூட இந்த உரத்தை உலுவலில் சேர்த்து அதாவது கொள்ளை சேர்த்து செய்யலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யஷ்வினும் குளிச்சுட்டு வந்துட்டான். அவனுக்கும் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கற்பூர தீபாரதம் காட்டுறேன். இது எதுக்கு நான் வந்து பசங்களுக்கு இந்த இந்த கல்ச்சர் இந்த ட்ரெடிஷனை வந்து ரெகுலராக காட்டியிருக்கேன்னா அவங்களுக்கு தெரியணும் நம்ம வீடு வந்து இப்படி தான் இருக்கும், நம்மளோட ட்ரெடிஷன் இதுதான், நம்மளோட கல்ச்சர் இதுதான், நம்மளோட ஃபேமிலி வே ஆஃப் லிவிங் இதுதான், அம்மா இதெல்லாம் தான் செய்கிறாங்க காலையில்னு வளர வளர அது வந்து அவங்களுக்கு தெரியணும். நிறைய பசங்களுக்கு வந்து வீடு குடும்பம் வீட்டில் என்ன நடக்குதுன்றதே இப்போல்லாம் மறந்துட்டு இருக்கு, தெரியாமல் இருக்குது. ஏன்னா வீட்டில் யாருமே செய்கிறதில்ல. அவங்க வந்து பசங்களை விட இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஃபோனை வச்சுட்டு டேபு வச்சுட்டு பெரியவங்களே வந்து எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறாங்க. யாரோ செய்யட்டும் வீட்டில், எல்லாத்துக்குமே வந்து மேடை வச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போக போக நம்ம கல்ச்சர் வந்து நம்ம பசங்களுக்கு அப்படியே வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். நம்மளோட நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி நம்ம பசங்களும் நம்ம கல்ச்சரை பார்த்து அதை தெரிஞ்சுட்டு வளரணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எப்பவும் போல் இந்த ருட்டீனை வந்து அவங்க கண் முன்னாடி எந்த ஃபெஸ்டிவலும் விடாமல் எந்த வெள்ளிக்கிழமை பூஜையும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த இன்வால்மெண்ட்டோடு அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து செஞ்சுட்டே வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. நம்ம பன்னீர் பராட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. உண்மையிலே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய செஞ்சுருக்கேன். ஏன்னா ஸ்கூலில் பசங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் எடுத்தும் போகணும்னு சொன்னாங்கன்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் தேவை இருக்கிற எல்லா மசாலா போடலாம். நீங்கள் வெங்காயம் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் உப்பு மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கசூரி மேத்தி கொத்தமல்லி உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது எதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அதை போட்டு செய்யலாம். ஸோ நான் சுடும்போதே வந்துட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க குளிச்சுட்டு அவங்களுக்கு கற்பூர தீபாரதம் காட்டுறதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் வரும்போது நான் வந்து ஒவ்வொருத்தராக கற்பூர தீபாரதம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன். ஸோ எப்போவுமே அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டே அந்த பாசிட்டிவிட்டி செய்கிற வேலையில் வந்து இன்வால்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ட்ராப் பண்ணிட்டு நான் என்னோடய வேலைக்காக கிளம்பிட்டேன். வாக்கிங் தான் நம்மளோட வாக்கிங் டைம் இதுதான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அதாவது பஸ் ஸ்டாப் கிட்ட ட்ராப் பண்ணிட்டு அங்கே கிளம்புறதுக்கப்புறம் நான் வந்து வாக் பண்ணுறதுக்கு வந்துடுவேன். சரியான பனி ஆனாலுமே வந்து இந்த வெதரில் வாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பெரிய மீ டைம், என்னோடய தாட்ஸ், என்னோடய என்ன சொல்கிறாங்க, என்னோடய பிளான்ஸ் எல்லாமே இந்த டைமில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.